வணக்கம் மக்களே. ஸோ நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, குளச்சலில் இருக்கிற அந்த மீன்பிடி துறைமுகம் உள்ளே போய் எப்படியெல்லாம் மீன்லாம் எடுத்து ஏலம் போடுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம். பார்க்குறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்துச்சு. நிறைய மீன்கள்லாம் வச்சு இது நிறைய மீன்களெல்லாம் இங்கே ஏலத்தில் போடுறாங்க. ரொம்ப கம்மி விலையெல்லாம் இருக்குது. ஸோ வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது மீன்பிடி துறைமுகம் குளச்சல். ஸோ அது வழியாக உள்ளே நம்ம போனோம் அப்படின்னா, இங்கே நிறைய பேர் வலையிலேருந்து மீன்கள் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. எல்லாமே மேக்ஸிமம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. ஐஸ் எல்லாம் போடாத மீன், சில மீன்கள்லாம் துடிச்சிட்டு இருந்துச்சு. ஆனால் நிறைய மீன்கள் வந்துட்டு வலையில் இருந்தது ஃபுல்லாகவே அந்த கார மீன்னு சொல்லுவாங்க, அதுதான் நிறைய மீன் அங்கே இருந்துச்சு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா போட்டில், அங்கே மீன் பிடிக்க போகிற போட்டுகள்லாம் நிறைய நிற்கும். இந்த குளச்சல் கடல் பக்கத்துலேயே இந்த துறைமுகமும் இருக்குது. இங்கே நிறைய மீன்கள் பெரிய போட்டில் சின்ன போட்டில் எல்லாம் போய் பிடிச்சிட்டு வருவாங்க. இது ஃபுல்லாகவே அந்த டெய்லி அந்த போட்டில் நைட்டில் போயிட்டு காலைல வருவாங்களாம். ஸோ வந்து அந்த மீன்கள் வந்து வலையிலேருந்து எடுத்து அதை வந்துட்டு ஏலம் போட்டு விற்பாங்க. அது நம்ம அந்த ஏலம் போடுறதையும் பார்க்கலாம். அது இல்லாமல் பெரிய அந்த போட்டில் வர அந்த மீன்களையும் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த பெரிய போட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு உள்ள கடலில் இருந்துட்டு வருவாங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலாக பிடிக்கிற மீன்கள்லாம் வந்துட்டு மொத்தமாகவே அந்த பெரிய பெரிய அந்த பர்ச்சேஸ் பண்ணுவாங்கள்ல. ஸோ அவங்களுக்காக எக்ஸ்போர்ட்க்கு அந்த மாதிரிலாம் பல விஷயத்துக்காக இல்லை பல இடத்து கொண்டு போகிறதுக்காக இங்கேருந்து அதை கொண்டு போவாங்க. இது வந்துட்டு ஐஸ் க்ரஷ் பண்ணுற மிஷின். அப்படியே இந்த பக்கம் திரும்பினோம்னா மீன்கள் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக குமிச்சு வச்சுருக்காங்க. அங்கே பாருங்களேன், ஏகப்பட்ட மீன்கள் அங்கே இருக்குது. இது எல்லாமே இங்கேருந்து கண்டெய்னர் லாரியில் வெளியே கொண்டு போகிறாங்க. இது வந்துட்டு அந்த ஸ்குவிட் இருக்குல்ல, அந்த ஸ்குவிட் வந்துட்டு இங்கே வெயிட் போட்டு அதை எடுத்துட்ருக்காங்க, பாக்ஸில் போட்டுட்ருக்காங்க. ஸ்குவிட்லேயே அந்த பெரிய வகையான ஸ்குவிட் இருந்துச்சு, அது இல்லாமல் சின்னது இருந்துச்சு, நவர மீன் நிறையவே இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வெரைட்டியான மீன்கள் இங்கே வந்துட்டு சேலுக்கு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா மொத்தமாகவே க்ரஷ் பண்ண ஐஸ் வந்துட்டு லாரியில் வந்திருக்கு. ஸோ அந்த பார்க்குற லாரிகள் எல்லாமே மீன்களை கொண்டு போகிறதுக்காக வந்திருக்குது. இந்த பாக்ஸில் பார்க்குற இந்த எல்லாமே, இந்த பாக்ஸ் எல்லாமே ஃபுல்லாகவே உங்களுக்கு மீன்களாக தான் இருக்கும். எல்லாமே ஐஸ் போட்டு ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க லாரியில் கொண்டு போகிறதுக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது ஸ்குவிட்லேயே அது பெருசாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு, கல்லறால்னு கூட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் தமிழில். அப்புறம் கனவு மீன் நிறையவே இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய மீன்கள்லாம் பார்க்குறதுக்கே கொஞ்சம் பயங்கரமாக இருந்துச்சு. இந்த மீன் ஆக்சுவலாக உயிரோடு தான் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கனவுலேயே பல சைஸு, சின்னது பெருசு ஸ்குவிட். ஸோ இந்த பக்கம் ஃபுல்லாகவே எல்லாமே கனவு மீனாக தான் இருந்துச்சு. உங்கள் கண்ணுக்கு தெரிகிற எல்லாமே ஸ்குவிட் தான் இங்கே இருக்கிறது. இது எல்லாமே வெயிட் போட்டு தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. அப்படியே நம்ம இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா இங்கே தான் வந்துட்டு மீன்கள் வந்துட்டு சில்லறை வியாபாரம் அந்த சின்னதாக விற்கிற இருக்குது. அது இல்லாமல் பக்கத்துலேயே ஏலம் போட்டு விற்கிறாங்க, அதையும் நம்ம போய் பார்க்கலாம். இந்த மீன் வந்துட்டு 150 ரூபாய்க்குன்னு சொல்லி கொடுத்தாங்க. கேட்டுக்கமா, நீங்க ஒன்று பத்து ரூபா கூட வச்சுக்கோங்க.
நூத்தம்பது கேள்வி பத்துல கூட கிணறு கிடக்கு நூத்தி நூத்தம்பது கேள்வி நூத்தம்பது நூத்தி இப்ப உள்ள மீன் கேக்குற நானூறு கேள்வி நானூறு கேள்வி நானூறு கேள்வி நானூறு கேள்வி இந்த போட்லாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பெரிய பெரிய போட்டுகள் எல்லாம் வரிசையாக மீன் பிடிச்சிட்டு வந்ததோ மீன் பிடிக்க போகிறதுக்குமான போட்டுகள் நிறையவே கிடைக்கும். இந்த மீன்லாம் பார்த்தீங்கன்னா உயிரோட இருந்துச்சு, துடிச்சுட்டே இருந்துச்சு, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கையிலேருந்து தூக்கினாலே வலிக்கு ஓடுற மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ போனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான மீன்களே உங்களுக்கு கம்மியான விலையில் கிடைக்கும். அப்படியே நம்ம அதோட அந்த பக்கம் பக்கத்தில் ஒரு என்ட்ரி இருக்குது, அது வழியாக உள்ளே போனோன்னா இந்த மாதிரி போட்டுகள் நிறையவே கடல்லேருந்து வந்து கரையில் ஏற்றுறதெல்லாம் பார்க்கலாம். இதுவும் பார்க்குறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்துச்சு. இவங்க எப்படி அந்த போட்டை தண்ணியிலேருந்து மேலே ஏற்றி கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கனாலே கொஞ்சம் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. இங்கேயும் ஆக்சுவலாக நிறைய பேர் போட்லேருந்து அந்த வலையிலேருந்து மீன்கள்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக இங்கேருந்து அந்த மீனை கொண்டு போய் நேராக போய் அங்கே ஏலம் போட்டு சேல் பண்ணுறாங்க. ஸோ இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு மீன்கள் நிறைய ஃப்ரெஷ்ஷான மீன்கள் மலிவான விலையில் வாங்க முடியும். நீங்கள் அதை ஏலம் பிடிச்சி வாங்கலாம். இந்த குளச்சல் கடல் வந்துட்டு பயங்கர ஆக்ரோஷமாக இருக்கும், இதோட அலைகள்லாம் பயங்கரமாக இருக்கும். அதுக்காகவே இவங்க தடுப்பணைகள் மாதிரி நிறைய போட்டு தடுப்பு வச்சுருக்கிறதுனால இங்கே உள்ளே வந்துட்டு அந்த அலையோட தாக்கம் நிறையவே இங்கே இல்லை.
இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த போட்லேருந்து எடுத்த வலையிலேருந்து மீன் பிடிச்சிட்டு மீன் பிடித்த வலையிலேருந்து மீன்கள் எடுத்துட்ருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த கார மீன் சொல்லுவாங்களா அந்த மீன் தான் நிறையவே வலையில் மாட்டியிருக்கு இந்த வாட்டி. இப்போ நீங்கள் பார்க்குறதான் அந்த மீன்பிடி துறைமுகத்தோட ஃபுல் வியூவு. ஃபுல்லாக பெரிய போட்டு சின்ன போட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போது நீங்கள் பார்க்குறது அதுக்கு அந்த பக்கம் இருக்கிற அந்த குளச்சல் பீச்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஜாக்சன்.